ஹாய், ஹலோ, வணக்கம். நான் சார்ஜ் பேசுறேன். வணக்கமா, ஒரு பொண்ணு தானே வெளியே போனோம். இன்னைக்கு என்ன எவன் பண்றான்னு பாக்குறீங்களா? லைஃப்ல ஒரு சேஞ்ச் வேண்டாமா? மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படிலாம் சொல்ல நினைக்காதீங்க. சும்மா ஒரு வீடியோ போடலாம்னு நினைச்சேன். ஸோ அந்த வீடியோ தான் அது. ஸோ என்னை பத்தி பெருசா தெரிஞ்சுக்காம டைரக்டா நம்ம வீடியோக்குள்ள போலாம். வாங்க. இந்த லாக்டவுன்ல தமிழ்நாட்டுல இருந்து மற்ற ஸ்டேட்டுக்கு எப்படி போறங்கிற கன்ஃபியூஷன்ஸ் நிறைய பேத்துக்கு இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை கிளாரிஃபை பண்ணுறதுக்கான வீடியோவை தான் இது இருக்க போகுது. இதையாக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் நான் இப்போ இந்த ரீசெண்டாக தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு ட்ராவல் ஆகி வந்தேன். ஸோ அப்போ என்னென்ன ப்ராசஸ் நான் ஃபாலோ பண்ணேன், என்ன கஷ்டங்கள் பட்டேன், ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணான்றேன். இந்த வீடியோட உள்ள நான் ஒரு டிப் வச்சுருக்கேன். அது இப்போ என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து எந்த ஸ்டேட்டுக்கு இந்த லாக்டவுனில் நீங்கள் போகிறதா இருந்தாலும் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தேவை, அதுதான் ட்ராவல் பாஸ். கவர்மெண்ட் அப்ரூவ் ட்ராவல் பாஸ் இல்லாமல் உங்களால் எந்த ஸ்டேட்டுக்கும் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ இப்போ அந்த ட்ராவல் பாஸை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது பார்க்கலாமாங்க. என்ட்ரி பாஸை ரெஜிஸ்டர் பண்ணோன்னா COVID-19 ஜாக்கிரா இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் வரணும். இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டாப் ரைட் கார்னரில் 3 lines இருக்குது. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பப்ளிக் சர்வீசஸை செலக்ட் பண்ணுங்கள். அதில் டொமஸ்டிக் ரிட்டர்னிஸ் பாஸை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் ஆனவங்களுக்கு தான். நமக்கு வந்து கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இன் COVID-19 ஜாக்கிரதா, ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிக்கிற உங்களோட மொபைல் நம்பரை இதில் என்ட்ரி பண்ணி வெரிஃபை பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கேப்சா கிடைக்கும், அந்த கேப்சாவை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்க. கேப்சா என்ட்ரு பண்ணப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஸோ அந்த ஓடிபியை இங்கே என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்துடுவீங்க. அங்கே உங்கள் நேமை என்ட்ரு பண்ணுங்கள், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணுங்க, ஜெண்டர், அப்புறம் உங்கள் ஐடி கார்டு நம்பர். இந்த ஐடி கார்டு உங்களோட பாஸ்போர்ட், பான் கார்டு, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, இதில் எதுவாக கூட இருக்கலாம். ஸோ அதில் இருக்க நேமும் நீங்கள் இங்கே டைப் பண்ணியிருக்க நேமும் சேமாக இருக்காருமான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நீங்க பார்டர் கிராஸ் பண்ணும்போது வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எந்த அட்ரஸ்ல இருந்து வரீங்களோ அந்த அட்ரஸ் இங்க டைப் பண்ணுங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அட்ரஸை இதில் ட்ரை பண்ணுங்க. ஸோ இங்கே உங்களோட கேரளா அட்ரஸோட பின்கோட் டைப் பண்ணுங்க. மேலே உங்கள் தமிழ்நாடு அட்ரஸ் வித் பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட இமெயில் அட்ரஸை இங்கே டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களோட டெஸ்டினேஷன் டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க லோக்கல் பாடி செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வார்டு உங்களுக்கு இந்த வார்டு எந்த வார்டுன்னு தெரிஞ்சுன்னா அதை என்ட்ரு பண்ணுங்கள். இல்லை உங்கள் கேரளா அட்ரஸ் பக்கத்தில் இருக்க யாருக்காச்சும் கேட்டு அதையும் டைப் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் எந்த வெஹிக்கிள் டைப்பில் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வெஹிக்கிளோட நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ எந்த காரணத்துக்காக தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கேரளா போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு கோவிட் ரிலேட்டடாக ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்கள ஆட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுத்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள்.
ஸோ அவங்களுக்கும் கோவிட் ரிலேட்டடாக இஷ்யூஸ் இருக்கா இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அவங்கள ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து வரீங்க, ஸோ நம்ம கேஸில் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து தான் வரும், ஸோ தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் கிளம்புறீங்களோ ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த பிளேஸ்லேருந்து கிளம்புறீங்களோ ஸோ அந்த பிளேஸை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் உங்களுக்கு எந்த பார்டர் இருக்கோ, அதாவது எந்த செக் போஸ்ட் வழியாக நீங்கள் ட்ராவல் ஆக போகிறீங்களோ அந்த செக் போஸ்ட்டை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே டைம் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணிக்க டேட்டில் ட்ராவல் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், பிகாஸ் டைம் ஸ்லாட் அந்த டேட்டுக்கு அவைலபிளாக இருக்கணும். ஸோ சப்போஸ் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் ஃபியூச்சர் டேட்ஸுக்கு போய் செக் பண்ணி பார்க்கலாம், இந்த மாதிரி எந்த டேட்டுக்கு எப்போ டைம் ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு ஃபியூச்சர் டேட்டில் டைம் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா, ஸோ அந்த டேட் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருந்துச்சுன்னா அந்த டேட்டில் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஒரு ஃபியூச்சர் டேட்டை செலக்ட் பண்ணி ஸோ அந்த டேட்டில் டைம் ஸ்லாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டுக்கு டைம் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு ஃபியூச்சர் டேட்டுக்கு நீங்கள் டைம் ஸ்லாட்ஸ் அவைலபிளாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த டேட் உங்களுக்கு கன்வீனியண்டாக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஆப்ஷன் வெஹிக்கிள் டீட்டெயில்ஸ் டு ரீச் ஹோம். இது உங்கள் ஓன் வெஹிக்கிளாக இருந்துச்சுன்னா அந்த வெஹிக்கிள் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் பார்டர் வரைக்கும் ஒரு வெஹிக்கிள்லையும் பார்டருக்கு அப்புறம் இன்னொரு வெஹிக்கிளும் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது எட் டு பி டிசைடட் நீங்கள் போட்டுக்கோங்க, பிகாஸ் இது வந்து மேண்டேட்டரி ஆப்ஷன் கிடையாது. ஸோ கடைசியாக சேவால் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷனை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜில் அப்ளிகேஷனோட நம்பரும் அந்த அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கான லிங்க்கும் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்பப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறது எனக்கு கிடைச்ச மெசேஜ். ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த என்ட்ரி பாஸோட லிங்க் வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். ஸோ இது தாங்க அந்த என்ட்ரி பாஸ். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் கேரளா பார்டரை கிராஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்கள் ட்ராவல் பாஸ் கையில் கிடைச்சோன்னா அந்த ட்ராவல் பாஸில் ரெஜிஸ்டர் ஆகிற வெஹிக்கிளில் தான் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். இது ஒரு ஓன் வெஹிக்கிள் ஆர் பை டாக்ஸிஸ், இப்போதைக்கு அது ரெண்டும் தான் சேஃபஸ்ட் சாய்ஸ். நீங்கள் பார்டர் வரைக்கும் ஒரு வெஹிக்கிளை ட்ராவல் பண்ணுறீங்க, பார்டருக்கு அப்புறம் இன்னொரு வெஹிக்கிளை ட்ராவல் ஆகுறீங்கன்னா செகண்ட் வெஹிக்கிளோட நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போது நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் கிளம்பினாலும் பல இடங்களில் உங்களை செக் பண்ணுவாங்க. உங்களோட ஃப்ரம் அட்ரஸ், டூ அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர், பாஸ் நம்பர், இது எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. ஒன்ஸ் நீங்கள் பார்டரை ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேயே உங்களை செக் பண்ணுவாங்க. ஸோ என்னோட கேஸில் என்ன நடந்துச்சுன்னா கேரளா பாஸ் கேட்டாங்க, கேரளா பாஸில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கிற ஐடி கார்டையும் கேட்டாங்க. ஸோ அதை காமிச்சதுக்கப்புறம் டைரக்டாக பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் போனதுக்கப்புறம் உங்களை தெர்மல் ஸ்கேனிங் பண்ணுவாங்க, அப்படின்னா பாடி டெம்பரேச்சரை செக் பண்ணுவாங்க. உங்கள் பாடி டெம்பரேச்சர் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நான் எப்படி வந்தேன்னா தமிழ்நாடு பார்டர் வரைக்கும் ஒரு வெஹிக்கிளையும் கேரளா பார்டர்லேருந்து இன்னொரு வெஹிக்கிளையும் ட்ராவல் பண்ணேன். கேரளா பார்டருக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் அவங்களே என்னை பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டருக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் என்ட்ரன்ஸ்லேயே டாக்ஸி ரெஜிஸ்ட்ரேஷன் பூத் ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸி நம்பரை பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டரில் கம்ப்ளீட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான்
ஒரு வழியா என் கையில பாஸ் கிடைச்சது. ஸோ இதுதாங்க அந்த ட்ராவல் பாஸ். இதே மாதிரியான ட்ராவல் பாஸ் தான் உங்களுக்கும் கிடைக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் டிராவல் பண்ண போற டாக்ஸியோட நம்பரை இந்த பாஸ்ல கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் உங்க பாஸ் கையில கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களோட டெஸ்டினேஷன் அட்ரஸ்க்கு நீங்க டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களோட வெல்னஸ் சென்டர்லேயோ இல்லை உங்க வீட்லேயோ 14 days குவாரண்டைன்ல வைப்பாங்க. நான் என்னோட 14 days குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ 14 days குவாரண்டைன்ல கண்டிப்பாக இருங்க. அதுதான் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சேஃப். ஸோ இது தாங்க கம்ப்ளீட் ப்ராசஸ். ஸோ வழக்கம் போலதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் லவ் யூ ஆல். சியர்ஸ். ஸோ டைரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ப்ளீஸ் இதை அவாய்ட் பண்ணுங்க. இது இதுவா? ஆமாம். அப்போ கண்டிப்பாக பண்ணுவேன். ஆக்சுவலாக இன்னைக்கு நான் க்ரீன் டிஷர்ட் போடலாம் தான் இருந்தேன். இப்போ நீங்கள் என்ன கலர் டிஷர்ட் போட்டால் என்ன கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. டெடி டெடி. ஸோ கரண்ட்டாக இன்டர்ஸ்டேட் ட்ராவலில் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்சா? முடிஞ்சு. அதேமாதிரி இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்போது ஜிவிஎம் கிட்டே கால் வரணும்னு நினைக்கிறேன்.